ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் என்சைக்ளோபீடியா. நம்ம சேனலில் டாப் 10 அனிமல் சீரீஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாப் 10 ஸ்ட்ரேஞ்ச் அனிமல்ஸ் இன் தி வேர்ல்டு, அதாவது மிகவும் விசித்திரமான 10 விலங்குகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் சதங்காசோவரி. இது ஒரு பறவை இனமாகும், ஆனால் இவற்றால் பறக்க முடியாது. இவை பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றன. இந்த சதங்காசோவரி 6 அடிக்கு மேல் உயரமாக வளர்கிறது. 150 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கிறது. இதனுடைய தலைப்பகுதி தான் இவற்றை விசித்திரமாக காட்டுகின்றன. இவற்றின் தலைப்பகுதியில் கொம்பு போன்ற அமைப்பு நீண்டு காணப்படுகிறது. இவை பார்ப்பதற்கு டைனோசர் முகம் போல் இருக்கின்றன. இவற்றின் உடலில் உள்ள சிறகுகள் கம்பளி ஆடுகளின் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களைப் போல் அடர்த்தியாக இருக்கின்றன. இவை அனைத்துமே இந்த சதங்காசோவரியை விசித்திரமான உயிரினமாக காட்டுகிறது. 9வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் டாஸ்மேனியா டெவில். இந்த டாஸ்மேனியா டெவில் ஒரு மாமிச உண்ணி ஆகும். இந்த டாஸ்மேனியா டெவில் விலங்குகளுக்கு கங்காறுகளைப் போல் வயிற்றுப்பை இருக்கிறது. இந்த வயிற்றுப்பையில் அவற்றின் குட்டிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது. இவை எலி மற்றும் நாய்களின் ஒரு அமைப்பை ஒற்றார் போல் இருக்கின்றன. இவற்றிற்கு கூர்மையான பற்கள் இருக்கின்றன. டாஸ்மேனியா டெவில்களுக்கு ஒரு விதமான புற்றுநோய் தாக்கி பெரும்பாலானவை அழிந்து கொண்டு வருகின்றன. இயற்கை ஆய்வாளர்கள் இவற்றை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். 8வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் பாங்கோலின். இந்த பாங்கோலின்கள் உடல் முழுவதும் தடித்த செதில்களை கொண்டுள்ளது. இவை பார்ப்பதற்கு உடம்பு போல தோற்றமளிக்கின்றன. மேலும் இவற்றின் தோலுக்கு மேலுள்ள தடித்த செதில்கள் தான் மற்ற விலங்குகளை விட இவற்றை வித்தியாசமானதாக காட்டுகின்றது. இந்த உயிரினம் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்து வருகின்றது. இந்த பாங்கோலின்கள் மனிதர்கள் மற்றும் மற்ற விலங்குகளால் அச்சுறுத்தப்படும் போது தற்காப்பிற்காக பந்து போல உருண்டு அவற்றின் செதில்கள் மூலம் உடல் முழுவதும் முட்களைப் போல கூர்மையாக மாற்றி எதிரிகளை அச்சுறுத்துகிறது. இந்த செதில்கள் தான் இவற்றிற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்குகின்றன. 7வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் கோட்டிமுண்டி. இந்த உயிரினம் மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்து வருகின்றன. இவை கொதித்துண்ணக்கூடிய உயிரினங்களின் முட்டைகளையும் பழங்களையும் மற்றும் பல்லி வகைகளையும் உணவுப் பொருட்களாக உட்கொள்கின்றன. இவை பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய சகஜமான விலங்காக இருக்கின்றன. இவை வீட்டில் வளரக்கூடிய விலங்காக இருந்தாலும் இவற்றிடம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும், ஏனென்றால் இவை மிகவும் ஆபத்தானவையும். இவை பார்ப்பதற்கு ஓநாய்களைப் போன்று இருக்கின்றன. இவற்றை மற்ற விலங்குகளிடமிருந்து வித்தியாசமாக காட்டுவது இவற்றினுடைய கால்கள் தான். இவற்றின் கால்கள் மிகவும் தடிமனாகவும் மேலெலும்பி நீளமாக நிற்கக்கூடியதாகவும் காணப்படுகிறது. 6வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் ஜாபிரு நாரை. இது மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் அதிகமாக வாழ்கின்றது. இவை கிட்டத்தட்ட 5 அடி உயரம் வரை வளரக்கூடிய ஒரு பறவை இனமாகும். இந்த நாரைகளின் மூக்கு அல்லது அழகு மிகவும் தடிமனாகவும் கூர்மையானதாகவும் இருக்கிறது. இதனுடைய அழகின் நீளமானது 1 அடி 2 அங்குலம் ஆகும். இவை பெரும்பாலும் மீன் போன்ற உணவுகளையே அதிகமாக உண்கின்றன. இந்த நாரைகளின் தலை, கழுத்து மற்றும் அழகு கருமை நிறமாகவும் கழுத்திற்கு கீழே வெண்மை நிறமாகவும் காணப்படுகின்றன. 5வது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் அலிகேட்டர் கார். இது ஒரு மீன் இனமாகும். இந்த மீனானது டைனோசர் காலத்தின் வழித்தோன்றலாகும். இவை சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த அலிகேட்டர் கார் சுமார் 8 அடி நீளம் வரை வளர்கின்றன. இந்த அலிகேட்டர் காரை மற்ற மீன்களிடமிருந்து விசித்திரமாக காட்டுவது இவற்றின் பல் வரிசையும் இவற்றின் தலைப்பகுதியுமே. இவற்றினுடைய தலைப்பகுதி முதலை போன்று இருக்கின்றன. இவற்றினுடைய கழுத்து பகுதியில் இருந்து வால் பகுதி வரை மீன் போன்ற தோற்றத்தில் இருக்கின்றன. இவை
ரியோ கிராண்டே முதல் மீசோரி வரை உள்ள நன்னீர் நதிகளில் வாழ்கின்றன. நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் எஜிட்னா. இந்த உயிரினம் ஆஸ்திரேலியா முழுவதும் காணப்படுகிறது. இவை முட்டையிட்டு பாலூட்டக்கூடிய உயிரினமாகும். இவை பார்ப்பதற்கு முள்ளம்பன்றிகளைப் போல் இருந்தாலும் இவை பிளாட்டிபஸ் இனத்தை சேர்ந்தவை. இவை தரையில் வாழக்கூடிய விலங்காக இருந்தாலும் இவற்றின் வழித்தோன்றல் ஒரு நீர்வாழ் உயிரினத்தின் வழித்தோன்றலாகத்தான் இருக்கும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. இந்த உயிரினத்திற்கு முன்னங்கால் நீண்டு இருக்கும். இதை பயன்படுத்தி தான் இவை இரையை பிரிக்கின்றன. இவற்றினுடைய பிரதான உணவு எறும்பு மற்றும் கரையான்கள். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் ஹார்பி ஈகிள். காக்டு என்கின்ற பறவைக்கும் கழுகிற்கும் இடையிலான தோற்றத்தில் இந்த ஹார்பி கழுகுகள் காணப்படுகின்றன. இவற்றின் இறகுகள் பறக்கும் பொழுது 7 அடி இருக்கின்றன. இந்த பறவை மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் மலைக்காடுகளில் வசிக்கின்றன. இவை தேவாங்கு, குரங்கு போன்ற பெரிய விலங்குகளை வேட்டையாடி உண்கின்றன. இவை பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமான தோற்றத்தில் இருப்பது இதனுடைய சிறப்பம்சம். இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் காட்டேரி வௌவால். பழங்கள் மற்றும் பூச்சிகளை உண்ணக்கூடிய மற்ற வகை வௌவால்களைப் போலல்லாமல் இவை இரத்தத்தை உறிஞ்சி குடித்து உயிர் வாழ்கின்றன. காட்டேரி வௌவால்களில் 3 இனங்கள் இருக்கின்றன. இந்த 3 இனங்களும் அமெரிக்காவில் தான் வாழ்கின்றன. இவை பெரும்பாலும் விலங்குகளினுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்றன. மனிதர்களை கூட அவ்வப்போது கடித்து அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இவற்றின் அடிப்படையாக கொண்டுதான் பேட்மேன் போன்ற பல படங்கள் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டது. முதல் இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் ஆக்சலோட். இந்த குறிப்பிடத்தக்க உயிரினம் மெக்சிகோ நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த விசித்திர உயிரினம் 1 அடி 6 அங்குலம் நீளம் வரை வளர்கிறது. இவை பல்லி இனத்தை சார்ந்தவை. இந்த ஆக்சலோட் அதன் மேற்புறத்தில் உள்ள செதில்களை கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உயிரினத்தின் ஒரு சிறப்பு தகவமைப்பு என்னவென்றால், அவற்றின் வழித்தோன்றலான பல்லிகளுக்கு வால் வெட்டுண்டால் மீண்டும் வளர்வதைப் போல இந்த ஆக்சலோட்களுக்கு அவற்றின் கால்கள் வெட்டுண்டால் மீண்டும் வளர்கிறது. இவை ஒரு வேற்று கிரக உயிரினத்தை போன்று பார்ப்பதற்கு காட்சியளிக்கிறது. ஆனாலும் இவை மிகவும் அழகான தோற்றத்தில் இருக்கின்றன. இவை பல்லி இனத்தை சார்ந்த விலங்காக இருந்தாலும் இவை நீரில் வாழக்கூடிய உயிரினமாக இருக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம டாப் 10 ஸ்ட்ரேஞ்ச் அனிமல்ஸ் இன் தி வேர்ல்ட் இந்த டாபிக்ல பல்வேறு விசித்திரமான விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.